பெயர் வேலி தங்கப்பாண்டி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொண்டாநகரம். அனிலும் அரசனும் முன்பு ஒரு சமயம் ஒரு அரசன் இருந்தான். அவன் புத்திசாலி, திறமை மிக்க வீரன், ஏராளமான செல்வமும் பெற்றவன். ஒரு நாள் அவன் தன் அமைச்சருடன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். பேச்சுவாக்கில் அரசன், என்னிடம் யாரும் தன்னை பற்றி பெருமையாக பேச முடியாது, ஏனென்றால் எல்லா விதத்திலும் நானே சிறந்தவன் என்றான். அவர் உள்ள ஒரு அரசன் இருந்தார். அவர் ரொம்ப புத்திசாலியா, திறமையில அவரை அடிச்சுக்கதே ஆளே இல்லையா. ஒரு நாள் அவரோட அமைச்சரோட தோட்டத்துல போயிட்டு அப்போது பேச்சுவாக்கள் அரசனா, என்கிட்ட தன்னை பற்றி யாரும் பெருமையா பேச முடியாது, ஏன்னா நான் தான் எல்லா விதத்திலையும் சிறந்தவன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அமைச்சர், மன்னிக்க வேண்டும் அரசே, ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றிய பெருமை இருக்கத்தான் செய்யும். சிலர் உங்கள் பெருமை அறியாமல் தம்மை பற்றி பெருமையாக பேசலாம், நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது என்றார் அரசர். அது அமைச்சர் சொன்னாராம், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அரசே, ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்கள பத்தின பெருமை இருக்கத்தான் செய்யும். சில பேர் உங்களோட பெருமை தெரியாம உங்களை பெருமையா பேச வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க கண்டுபிடாம இருக்கிறதான் நல்லது அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு அணில் வந்தது. அதன் கையில் ஒரு நாணயம் இருந்தது. அரசன் அதை கூர்ந்து கவனித்தான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அணில் வந்துச்சான். அந்த அணில் கையில ஒரு நாணயம் இருந்துச்சான். அதை அவங்க அரசன் அதை கூர்ந்து கவனித்தானாம். அப்பொழுது அணில், செல்வத்தில் சிறந்தவன் நானு, ராஜாவுக்கு என் மேல் பொறாமை தானே அப்படின்னு பாடிச்சான். இதை கேட்ட அரசன் அறிந்தான். இதை கேட்ட அரசர் உடனே ஆச்சரியம் அடைந்தான். கோபத்துடன் அணிலை பிடிக்க தாவினான். கோபத்தோடு அணிலை பிடிக்க தாவினார். அணில் நாணயத்தை போட்டு விட்டு ஓடிவிட்டது. அணில் பயந்து போய் அந்த நாணயத்தை போட்டுட்டு ஓடிட்டான். அரசன் அதை எடுத்தான். அரசன் அதை எடுத்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனானான். மாலை நேரம் சாயங்காலம் ஆயிட்டு அரசனையும் கூட்டிட்டான். அப்பும்போது அங்கு வந்த அணில் ரொம்ப சத்தமா வச்சு பாட்டு படிச்சான். ராஜாவின் பெருமை எல்லாம் என் செல்வத்தால் தானே, இதை ஊருக்கு எல்லாம் முறக்க சொல்வேனே அப்படின்னு பாடிச்சான். அரசன் ஆத்திரம் அடைந்தான். அரசன் ரொம்ப கோபப்பட்டானான். ஆனால் எல்லோர் முன்னாடியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா எல்லார் முன்னாடியும் அவளால ஒண்ணுமே செய்ய முடியல. மறுநாள் காலை, அத்தா காலை ஆயிட்டு அரசன் ஏழைக்கு தானம் செய்து கொண்டிருந்தான். அரசன் வந்து எல்லாத்துக்கும் தர்மம் செஞ்சிட்டு இருந்தான். அப்பொழுது அங்கு வந்த அணில், அதை செய்கிறார் தானம், அது என் செல்வத்தால் தான் அப்படின்னு பாடிச்சான். அரசன் அந்த அணிலை பிடித்து வாருங்கள் என்றான். அரசன் வந்து அந்த அணிலை பிடிச்சிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டான் வாங்க வாங்கன்னு. அதற்குள் அணில் ஓடிவிட்டது. அதுக்குள்ள அணில் ஓடிச்சு. மதியம் அவன் உணவு அருந்து அமர்ந்தான். மத்தியானம் போல அவன் சாப்பிட உட்கார்ந்தான். அப்பொழுதும் அங்கு வந்த அணில், ராஜாவின் சாப்பாடு விதம் விதம், என் செல்வத்தாக சாப்பிடுகிறார் தினம் தினம் அப்படின்னு படிச்சான். அரசன் கடும் கோபத்துடன் எழுந்தான். அரசன் ரொம்ப கோபத்தோட எழுந்துச்சாரு. அவனால் சாப்பிட முடியவில்லை. இரவு சாப்பிடும் போது அணில் வந்தது. நைட்டு சாப்பிடும் போது அந்த அணில் வந்துச்சான். மதியம் பாடிய பாட்டை பாடியது. மத்தியானம் அவன் சாப்பிட்டுக்கும் போது பண்ண பாட்டையே திரும்பவும் படிச்சு. கோபத்துடன் அரசன் நாணயத்தை அணில் மேல் விட்டெறிந்தான். கோபத்தோடு அந்த நாணயத்தை எடுத்து அணில் மேல் எரிஞ்சிட்டாரு. கொடுத்து விட்டார், கொடுத்து விட்டார் பயம் கொண்ட ராஜா, என் செல்வத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு பாடிச்சான். இரவெல்லாம் அரசனால் தூங்கவே முடியல. நைட்டுலாம் அவனால் தூங்கவே முடியல. காலையில் அரச அமைச்சரிடம் சொன்னாராம், நம்மளோட படைகளை எல்லாம் நான் அனுப்பி அந்த அணில கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அமைச்சர் சொன்னாராம், வயல்கள் அடர்ந்த காடுகள், பெரிய பெரிய மலைகள், இவற்றை வாழும் கோடிக்கணக்கான அணில்கள் பிடிப்பது சுலபம் அல்ல. அதுக்கு அமைச்சர் சொன்னாராம், வயல்ல அடர்ந்த காட்டுல பெரிய பெரிய மலையிலலாம் வாழும் அணில்களை பிடிப்பது ரொம்ப சுலபம் இல்ல ராஜா அப்படின்னு சொன்னாரு. அப்படியே பிடித்தாலும் வேறு நாடுகளில் இருந்து அணில்கள் இருந்து வரலாம் இல்லையா, அப்படியே நீங்க பிடித்தாலும் வேற வேற நாட்டுல இருந்து அணில் வரலாம்களா அப்படின்னு. மேலும் நம் வீரர்கள் அணில்களுடன் போரிடுவதை விரும்புவார்களா? அப்படியும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அணில் தப்பிவிட்டால் முயற்சி எல்லாம் வீணாகி விடுமே என்றார். நம்ம மேலும் மேலும் நம்மளோட வீரர்கள் அணில் கூட போராட விரும்புவார்களா?
நீங்க அப்படியே போறனாலும் அந்த நம்ம தேடிட்டு அனில் தப்புச்சுன்னா நம்ம செஞ்ச முயற்சி எல்லாம் வீணாகிருமே அப்படின்னு சொன்னாரு. மேலும் அமைச்சர் அது மட்டுமல்ல வருங்கால சரித்திரத்திலும் நம்ம அணில்களுடன் போரிட்ட அரசன் என்று உமது பெயர் கேளுக்கு உரியதாகிவிடும் என்றார். மேலும் அமைச்சர் அது மட்டுமல்ல ராஜா வருங்கால சரித்திரத்திலும் அணில் கூட போராடின ராஜா அப்படின்னு நம்மளோட பெயரை கேளிக்கு சமமாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் என்னதான் செய்வது அப்படின்னு அமைச்சர் கிட்ட கேட்டாரு. அணிலை பொருட்படுத்தாதீர்கள், நான் என்னதான் செய்வது என்றார் அரசன். அணிலை பொருட்படுத்தாதீர்கள், முதன் முதலில் அணில் தற்பெருமை பேசிய போதே நீங்கள் கோபப்பட்டிருக்க கூடாது. அதை செய்திருந்தால் நீங்கள் நிம்மதி இழந்து இருக்க மாட்டீர்கள் என்றார் அமைச்சர். நான் என்னதான் செய்வது அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்டாரு அரசன். அணில கவனிக்காம இருங்க, முதல்ல நீங்க அணில தற்பெருமையாக பேசிட்டு இருக்கும்போது நீங்க அணில் மேல நீங்க கோபப்பட்டிருக்க கூடாது இல்லையா? அப்படி செய்திருந்தால் நீங்கள் இப்படி நிம்மதி இழந்து நிப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அடுத்த நாள் அணில் வந்தது. அடுத்தாலையும் அணில் வந்துச்சு. மீண்டும் பாட தொடங்கியது. அடுத்தாலையும் பாட தொடங்கிச்சு. அதற்கு அரசன், யாருக்கு தான் தெரியும் அறிவிலும் செல்வத்திலும் அணிலே சிறந்தது என்று யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு பாடினாராம். அணில் அதிர்ச்சி அடைந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அணில். ஆச்சரியத்துடன் அரசனை பார்த்து மறுவார்த்தை பேசாமல் அங்கிருந்து மறைந்து விட்டது. அணில் ரொம்ப ஆச்சரியத்தோட அரசன்கிட்ட மறுவார்த்தை பேசாம அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார். நன்றி.